ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சட்டுன சுலபமாக செய்யக்கூடிய நல்ல மொறு மொறு கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு சட்டுன சுலபம். இது மாதிரி ஒரு முறை செஞ்சு வச்சுடுங்க, ஒரு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும். எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு வானலில் அரைக்கப்பளவுக்கு சர்க்கரை, 100 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு, கூடவே அரைக்கப்பளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை ரீஃபண்ட் ஆயில், நெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்துக்கங்க. கூடவே கொஞ்சமாக உப்பும், ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும். அப்படியே கரைஞ்சி கொதி வரட்டுங்க. இந்த அளவுக்கு நல்லா சர்க்கரைலாம் கரைஞ்சி ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றிக்கலாம். இது மாதிரி ஊற்றிக்கங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லைட்டாக ஓரளவுக்கு ஆறி இருக்கட்டும். இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக 1/2 கிலோ அளவு மாவு சேர்க்குறேங்க. உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் கோதுமை மாவிலே கூட சேர்த்து செய்யலாம். எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி, 1/2 கப் எண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா கரெக்டாக மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நல்ல பதம் சூப்பராக வரும். இப்போ சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். 1/2 கிலோ மாவுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம சேர்த்த எண்ணெயும் தண்ணியோட அளவும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை. இதை அப்படியே சூட்டோடே பிசைஞ்சிக்கலாம். ஒன்று சேர்த்து இது மாதிரி நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சிட்டு இதை அப்படியே ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. ஊறிச்சின்னா நல்லா சாஃப்டாகும், நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேங்க. மாவு நல்லா ஊறியிருக்கு. இப்போ இந்த மாவை பிசைய வேண்டியதில்லை, இதை அப்படியே எடுத்து திரட்டுற மனையில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 பீசஸ் வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி குறுக்காலையும் நேராகவும் கட் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக 4 பீசஸ் வரும். இப்போ அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து திரட்டுற மனையில் வச்சு திரட்டிக்கலாம். மாவு நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே உரம்னால உள்ளே நல்லா லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்கள். மாவெல்லாம் தொட்டு தேய்க்க வேண்டியதில்லை, இதை அப்படியே வச்சு திரட்டுற குழவியால் ரொம்ப அழுத்தி மெலிசாக திரட்டாமல் கொஞ்சம் திக்காக திரட்டிக்கங்க. இது மாதிரி கொஞ்சம் திக்காக திரட்டிட்டு இதை அப்படியே மேலேருந்து ஒரு மடிப்பு, கீழேருந்து ஒரு மடிப்பு மடிச்சுட்டு குறுக்காலையும் அதே மாதிரி சைடில் மாவை இது மாதிரி மடித்து விட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே திரட்டிக்கலாம். இது மாதிரி செய்கிறதுனால உள்ளே நல்லா லேயர் லேயராக கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடாமல் இந்த அளவுக்கு திக்னஸ்க்கு தேய்ச்சிக்கங்க. தேய்ச்சி எடுத்துட்டு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஓரங்களை லைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க, அப்போ தான் எல்லாம் ஒரே சைஸாக ஒரே ஷேப்பில் கிடைக்கும். இது மாதிரி ஓரங்களை லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. கட் பண்ணி எடுத்த மாவை திரும்பவும் நம்ம மாவோடு சேர்த்து வச்சு தேய்ச்சிக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக நீட் நீட்டாக கட் பண்ணிக்கங்க. ஒரு 1/2 இன்ச் கேப்பு விட்டு இது மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி குறுக்கால் கட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி கலக்கலாக தான் செய்கிறோம், இது சக்கர்பாறான்னு கூட சொல்லுவாங்க. இது மாதிரி சின்ன சின்ன டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மாவெல்லத்தை திரட்டி கட் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் லைட்டாக திக்காக இருக்குது. இதை எண்ணெயில் போட்டதும் நல்லா கிறிஸ்பியாக லே லேயராக வரும். இப்போ இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு வானலில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடானதும் அடுப்பை மீடியமாக வச்சுடுங்க. அதில் கட் பண்ணி பீசஸ் எடுத்து எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம். மாவு உள்ளே சேர்த்ததும் கலந்து விடாமல் ஒரு 30 செகண்ட் ஆன பிறகு இது மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கலந்து விடுங்க. கலந்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்லா பொன்னிறமாக செவந்து வரும். பாருங்கள் வேகம் பார்த்தே தெரியும், நல்ல லேயர் லேயராக வெடித்து வந்திருக்கு பாருங்கள் மாவு. இது மாதிரி எல்லாம் ஒரே ஈவனாக வெந்து செவந்ததும் எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்துடலாம். நல்ல கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு சக்கரைப்பாறை ரெடியாக எடுத்து
இதே மாதிரி மீதமுள்ளதையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மாவுக்கு தாங்க செஞ்சுருக்கேன். இதே நீங்கள் 1 கிலோ 2 கிலோ மாவு கூட சேர்த்து அதிக அளவில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். ஸ்நாக்ஸ் கேட்கும் போதெல்லாம் எடுத்து தரலாம். அது இல்லாமல் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்நாக்ஸாகவும் இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.